சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னுடைய குணத்தை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. அப்படி நீ மாற்றிக்கொண்டாயானால் அது ஒரு போலியான வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்குமே தவிர, உன்னை நீயே ஏமாற்றிக்கொண்டு இருக்கிறாயே தவிர, நீ உண்மையான வாழ்க்கையை நீ வாழவில்லை என்றுதான் அர்த்தமே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்படி வாழ வேண்டும் பிடிக்குமோ அது போல வாழ்ந்து வா. யாருக்காகவும் எப்பொழுதும் உன்னுடைய குணத்தை நீ மாற்றிக்கொள்ளவே வேண்டா. எதற்கு சொல்கிறேன் என்பதை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. இந்த வாழ்க்கையானது ஒரு முறைதான். இதை நீ திரும்ப கேட்டாலும் கேட்கப் போவது அல்ல. ஒரு முறை இந்த வாழ்க்கையை எதற்காக போலியாக வாழ வேண்டும்? நமக்கு பிடித்தது போல உண்மையாக வாழலாமே. அவரவர்களுக்கு அவரவர்கள் வாழ்க்கையானது மிக மிக முக்கியம். அது போலத்தானே உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு முக்கியம். சொல்கிறார்கள் அல்லவா, உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள், உன்னுடைய பழக்கம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ பேசுவது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ மாற்றிக்கொள் என்று. அதுவே நீ அவர்களுக்கு இதே போல வார்த்தைகளை சொன்னால் அவர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்வார்களா? நிச்சயமாக சொல்கிறேன், மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்களே தவிர, உன் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நல்ல நண்பனாகவோ நல்ல உறவாகவோ இருந்தால் உன்னை மாற்றிக்கொள், இது போல செய் அது போல செய்யலாம் சொல்ல மாட்டார்கள். உன் இஷ்டத்திற்குத்தான் உன்னை இருக்க வைப்பார்கள். தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய அதிக கவலை உனக்கு மட்டுமேதான் உள்ளது. அதை பற்றி யாரிடமும் எப்பொழுதும் எந்த நொடியும் பகிர வேண்டாம். நீ எப்பொழுதும் என் பிள்ளையாகவே இருந்து கொள். யாராவது உன்னுடைய மனதை காயப்படுத்தினால் நான் அவர்களை நிச்சயமாகவே பார்த்து கொள்வேன். என்னுடைய குழந்தைகளை அள வைப்பவர்கள் நிச்சயமாக வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவர்களுக்கு எந்த ரூபத்தில் நான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமோ நிச்சயமாகவே அவர்களுக்கு நான் பதிலை கொடுத்து விடுவேன். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள், என்னை ஒருவன் இவ்வளவு சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறான், ஆனால் சாயானவன் என்னை ஏன் இவ்வளவு அவனை வைத்து வேடிக்கை பார்க்கிறார் என்று. நீ எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட போவதில்லை. நான் வாயை திறந்து பேசி அதற்கு பிறகு சொல்பவன் அல்ல. வாழ்வில் உனக்காக அனைத்தையும் செய்து காட்டுபவன், அதன் மூலமாக நீ புரிந்து கொள். தங்கமே, உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை உன்னை விட எனக்கு அதிகமாகவே உள்ளது. அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீதான் கவலைப்படுகிறாய் என்று நினைக்காதே. உன் எதிர்காலம் என் கையில் உள்ளது. உன்னை யாராவது எந்த விதத்தில் துன்புறுத்தினாலும் அவர்களை நான் பார்த்து கொள்வேன். அவர்களுக்கு எந்த ரூபத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ கொடுப்பேன். நீ எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக உனக்கு நான் கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டுமே போதுமானது. உன் எதிர்காலத்தில் நான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்து வைத்துள்ளேன். சீக்கிரமாகவே அந்த விஷயம் உன் கையில் வந்து கிடைக்கும். தைரியத்துடன் எல்லா விஷயத்தையும் பார். எப்பொழுதும் உனக்கு நல்லதேதான் நடக்கும். பயம் வேண்டாம். உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.